வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கார் மெக்கானிக் சுகன். தென்காசி கிளப்பாட்டு லடாக் ட்ரிப்பில் இப்போ நாள் எத்தனைனா நாள் 18. எங்கே இருக்கோம்னா ஒரு கிராமத்தில் தான் இருக்கோம். ஃபுல்லாக மழை தான், பனி ஓவர், கையெலாம் நடுங்குது, தண்ணி கூட போட முடியலை, முகம் கூட கழுவுது, ரொம்ப சிரமம். ஹீட்டர் வாட்டரும் வரல. பேக் பண்ணியாச்சு. மணி தினம் மணி 6:30. அங்கே அதிகமாக ஸ்னோ இருக்குது. அது உருகம்னா நம்ம போனோம் எல்லாம் வாட்டர் கிராசிங் ஓவராக இருக்கும், ரோடும் டஃப்பாக இருக்கும். அதனால் காலையில் கிளம்பிட்டோம். ரைடில் பார்ப்போம். நண்பர்களே, சல்மானா பாய். ஓகேண்ணா பாய். ஏன்னா சல்மானா வந்து கிளம்புறாங்க. அவங்க பைக்கு சர்வீஸ் விட வேண்டிய இருக்குது. 5000 கிலோமீட்டர் ஓடிட்டு, அது வந்து புது வண்டிங்கிறதால சர்வீஸ் விட்டால் தான் வாரண்டி கிளைம் பண்ண முடியும். அந்த ஒரு காரணத்துக்காண்டி அண்ணன் எங்களை விட்டு தனியாக கொஞ்சம் நேரம் பயணிப்பாங்க. அதுக்கடுத்து ஜாயின் பண்ண முடிஞ்சால் ஜாயின் பண்ணிடுவாங்க. வாங்க. கிளம்பலாங்க. இங்கேருந்து மணாலிக்கு ரூட்டு போட்டிருக்கோம். ஹெவி ரெயின்னாங்க அப்படி இப்படின்னு நிறைய சொல்கிறாங்க. சேஃப் ரைடுங்க, பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த ரோடு அவ்வளோ மோசமாக. சரி போவோம். பயங்கரமாக குளிருதுங்க. இப்போ தான் என் குரூப்பில் 3 பேர் ஆகிட்டோம். அந்த அண்ணா நேற்றே கிளம்பிட்டாங்க. இப்போ விஜய், அருணா, அண்ணா. பயங்கரமாக குளிருது. கரெக்டாக 705 கிலோமீட்டரில் இருக்குது. 26,205. எவ்வளோ தூரம் காலைல இங்கேயும் சூடே இல்லை. சோக்கு போட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. பாவம் நட்டு ரொம்ப சிரமம் கூட தான். அதுக்குள்ளே மழை வந்துட்டு மழை அதுக்குள்ளே இறணுவேன். போகிற ஓட்டுருக்கேண்ணா. இல்லை அதுக்குள்ள தண்ணியை பாருங்க, இப்படி இதாகி போகுதுன்னு அதுதான் சொன்னாங்க. இந்த மழை ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு. இந்த கரோ கருவம் 75 கிலோமீட்டருக்கு மேலே ஒரு தான். ஃபுல் ஆஃப் ரோடிங்காக, ஃபுல் ரொம்ப சிரமம் போடான்னு வண்டி. ஏன்னா போன யார் போனால் உங்களுக்கே தெரியும். நம்ம மோகன் ப்ரோ, அருணாவும் போனாங்க. டபுள்ஸ் இழுக்கவே இல்லையா வண்டி. அவர் ஃபுல்லுட்டே இழுக்கலங்க. அவரு ரெண்டு பேருக்கு நம்ம இழுத்து பார்ப்போம். ஆஃப் வண்டி நட்டே ரெண்டு நாள் எப்படியாவது மணாலியை தாண்ட வச்சிரு. மலையாளி தாண்டிட்டு ஹிமாச்சல் போயிட்டோம்னா, ஹிமாச்சலா ஆமாம், மலை வெட்டிக்கு இறங்கிட்டோம்னா எந்த ஒரு எரியும்லாம் ஒரியும் இல்லாமல் நம் பாட்டு போயிட்டே இருக்கலாம்ல. நம் பாட்டு போகலாம். நீங்கள் அவ்வளோதான், நம்மளால் அவ்வளோதான் சுற்றி பார்க்க முடியும். உடம்பு இது எத்தனா நாள் குளிக்கலை, 3 நாள் குளிக்கலை. ட்ரெஸ்ஸு மட்டும் மாற்றுது. அதுவும் உள்ளே போடுத்த ட்ரெஸ்ஸு தான், வெளியே போடுத்த ட்ரெஸ்ஸு ரெண்டு சேர்த்து போட்டிருக்கல. அவ்வளோதானே கொண்டு வந்தோம். செல்லு என்ன குளிங் கூலிங்காக இருக்குது தெரியுமா. செகண்ட் கியர், செகண்ட் கியருக்கு இந்த வாங்குறோம். யாமில் போல இது எத்தனை ரேடியோ வைக்கிறேன்னு தெரில. சூரியன் உதயலாம் 6:00 தான் ஆகுது. நல்லா பிரகாசமாக வெயில் தாக்குது. அங்கே இங்கே கொஞ்சம் வெயில் தாங்கடா நல்லா தான். வேண்டாம் வேண்டாம், வாட்டர் கிராசிங் ஓவர் ஆயிரும். தப்பிக்கணும் இதை விட்டு, இந்த இடத்த விட்டு தப்பிக்கணும். மேகத்தை பற்றிலாம் பக்கத்துலேயே இருக்குது.
பயங்கரமாக குளிருது. ரிஸ்க் எடுத்து ஏறது காலையில் நான், ஏன்னா எடுத்த உடனே மழைக்கு அதிகம், பக்கத்தில் தான் மழை. சரி பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். அப்படி ஏற்றக்கூடாது உதாரணத்துக்கு, அங்கே சூரியனை பற்றிலாம் மேலே அதுக்குள்ளே அந்த திக்கிட்ட. இங்கே மேகத்தை பார்த்தீங்களா, இங்கே பக்கத்துலேயே இருக்குது. அங்கே மழை பெய்து நினைக்கிறேன், மேகம் அப்படி தான் இருக்குது. பார்ப்போம். அடுத்த வாட்டுக்கு வாட்டர் கிராசிங் ஸ்டார்டிங் சரிங்களா. காலை வச்சிட்டோம், இது காலையில் அங்கே பார்த்துருக்கோம், மூஞ்ச கழுவு தைக்க முடியலை, ஹீட்டர்லாம் கிடையாது. நான் வாட்டர் கிராசிங் ஒரே பண்ண முடியான் புல்லட்டு நேரத்துலாம் நம்ம அண்ணன் வண்டி கல்லுக்குள்ளே மாட்டிக்கிட்டு, அது அவர் வீடியோவில் போய் பாருங்கள் தெரியும் சொல்லுவார். நானும் மாட்டிக்கிட்டு இருக்கீங்க, நான் அசால்ட்டாக ஒரு சைடு யாரும் போயிட்டே இருந்தேன். என்னடா நீ இப்படி ஒன்றுதா, எல்லாத்துலேயும் கஷ்டடிச்சு கட்டடிச்சு போயிருந்தேங்கார், அவர் பின்னால் தான் நான் போவேன், டக்குன்னு வாட்டர் கிராசிங் கட்டடிச்சுனேன். என்னடா நான் கஷ்டப்பட்டு ஏதேண்டா, நீ அசால்ட்டாக ஏறுதாடா பேர். நம்ம வந்து சின்ன டயரில் கல்லுலாம், அந்த சின்ன கேப் இருந்தாலும் கல்லுக்குள்ள கடக் கடக்குன்னு ஏறியது. வாட்டர் கிராசிங் உரி பண்ணலை, கரண்ட் முடியாத ரோடும் அசால்ட்டாக வருது. என்ன மழை மட்டும் கொஞ்சம் தேங்கி தான் ஏறுது, வேறு ஒன்றும் இல்லை. இந்த செகண்ட் இயரில் அப்படி ஆத்தராக ஏறுது, அவ்வளோதான். வேறு என்ன பிரச்சனை இங்கே? ஒரு பிரச்சனை கிடையாது. அப்படியும் மெதுவாக போவோம், எவ்வளோ தூரம் போக முடியுமோ போவோம். மேகத்தை பாருங்க, யாத்தா எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. எம்மாடி அழகுன்னு அழகு, பேரழகு. அங்கோடி மேகம், மலை மேகம் இருக்கு, இங்கோடி பனி மேகம் இருக்கு, அவ்வளோதான் இருக்குது. சூப்பரான வியூ காலையிலே ஸ்டார்டிங்லே வாட்டர் கிராசிங்கு. இதை விட வேறு என்னங்க வேணும்? நம்ம இருந்துச்சு அவ்வளோதான், சாலி முடிஞ்சிட்டு. சார்ஜர் மாட்டவே தான் சாலி முடிஞ்சிட்டு, இல்லைன்னா நல்லாத்தான் இருந்து பேட்ரி. சின்ன பேட்ரினோடனே தாங்கலை. ஓகே பரவாயில்ல, அங்கோடி இறங்கிட்டான். நன்றிண்ணா. சரி ரைட்டு, கட் பண்ணிட்டு பிறகு எடுக்கிறேன். நண்பர்களே, மேகத்துள்ளதான் நிற்கும், மேகமாக தான் இருக்குது. வாட்டர் கிராசிங் மலைச்சாரல், அதனால் ஃபோனை கலத்தி வைக்க வேண்டிய நிலைமை. வீடியோ எடுக்க முடியாது, ஃபுல்லாக மலை மேகம்தான், குளிர் தாங்க முடியலை, சுவிட்சை கூட ஆன் பண்ண முடியலை. ஓகே பாய் நண்பர்களே. பனிமலை பெய்யுது நண்பர்களே, வண்டியில் பாருங்க. நம்ம வந்ததுக்குண்டான பலனை அனுபவிச்சிட்டோம். மலையை பாருங்க, மலையை பாருங்க, பேச கூட முடியல. தர வாய்ஸ் ஓவர் கொடுத்துக்கலாம். நம்ம மேலே பனிமலை விழுகுது அண்ணனை பாருங்க, பனிமலையை பாருங்க. ஒண்ணுமே தெரிய முடிக்கு, வேற கல் வேற பக்கத்துல இருக்கு, மழை பெய்து சீக்கிரம் தூரம் நவ்வளோ. இங்கெல்லாம் நிக்க கூடாது, சேஃப் இல்ல. பனி பொழியுதா பாருங்க, கையெல்லாம் நடுங்குது. நண்பர்களே, பனிமலை பயங்கரமா பெஞ்சுக்கிட்டு இருக்கு, பார்த்தாலே தெரியுதா. பாரு பனிமலைய, பாரு
வணக்கம் நண்பர்களே, தென்காசி கிளப்பாட்டு லடாக் ட்ரிப்ல இப்ப எங்க இருக்கோம்னா சந்திரா பாஸ் ரெண்டாவது பாஸ் இருக்கல ஹையஸ்ட் 17,688 அடி. இப்போ எத்தனை டிகிரில இருக்கோம்னா -5 டிகிரில இருக்கோம். பனிமலை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. வண்டியை பாருங்க, நம்ம வண்டியை ஃபுல்லா பனிதான், வண்டி ஃபுல்லா பனிதான். மழை எப்படி பனிமலை பெய்யுது பாத்தீங்களா? நாங்களே எதிர்பார்க்கல இத, அந்த அளவுக்கு பனி இருக்குது. பேச முடியல கத்தி, இருந்தாலும் ஒரு வீடியோ எடுத்துருவோம். வண்டி இழுக ரொம்ப சங்கடப்பட்டதுங்க, 10 தான். அதுக்கு தனியா பேசிதான் வீடியோ போட முடியும். வீடியோ எடுக்கல, மழை பெஞ்சுட்டு இருக்கதால எடுக்க முடியல. ஓகே, என்ன செய்ய என்ன ப்ராப்ளம் வந்துச்சு உனக்கு? எல்லாமே சொல்லு பாக்கலாம். ப்ராப்ளம் எல்லாம் இல்ல, வண்டி ஏற முடிக்கி மழை பெய்யுது, ஸ்லோ. அது இல்லாம எவ்வளவு தூரம் வந்துட்டான், ஆனந்த கண்ணீர் தான், வேற ஒண்ணு இல்ல. நம்மடா அவ்வளவு தூரம் வந்தா, நம்ம வண்டியா அவ்வளவு தூரம் வந்தது, நீ சந்தோஷமா தானே இருக்க? சந்தோஷத்துக்கு வர கண்ணீர் தான். சரி சரி சரி, ஓகே ஓகே. நான் என்னமா பயந்துட்டேன்ப்பா, இவ்வளவு தூரம் வந்தது பெரிய விஷயம். ஏதோ பெரிய இதெல்லாம் வந்து உனக்கு கிடைக்கவே கிடைக்காது. இதெல்லாம் வந்து காசு கொடுத்தாலும் கிடைக்காதுப்பா. அது நீ வந்து மெக்கானிக்கா இருந்து வந்துட்டு பைனான்ஸ் அரேஞ்ச் பண்ணது பெரிய விஷயம். சூப்பர், ஆல் தி பெஸ்ட், நல்லா இருப்பார். நண்பர்களே, இப்ப என்ன இருக்கோம்னா ஸ்னோ பால்ஸ் ஆன இந்த ஜங்களா பாஸ்ல தான் இருக்கும். அது பக்கத்துல ஒரு டீ கடை, அதனால அங்க இருக்கும். சாக்லேட் சாப்பிட்டோம், சாக்லேட் இருக்கும். நாங்க காட்டுல சாப்பாடு சாப்பிடல, மணிக்கு ஒரு 10:30 ஆகுது. பயங்கர பசி இருந்தாலும் சாக்லேட் தான் சாப்பிட்டோம். ஒரே ரொம்ப அதிகமா சாப்பிட்டாலும் மூச்சு வாங்கும், செமிக்காது, பிரச்சனை ஆகும். நிறைய பேர் சொன்னாங்க சாக்லேட் கொண்டு போக கொண்டு போங்க, நான் கொண்டு போகல. வந்து சாப்பிட்ட அப்புறம் இருந்தது அதோட வேல்யூஷன் ட்ரை பண்ணுங்க, இது கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, சாக்லேட் தாங்க மஸ்ட். இதான் எனர்ஜி சாப்பிட்டோம் அப்படின்னா மூச்சு விட கஷ்டமா இருக்கும், இது சாப்பிட்டாதான் உடம்புல எனர்ஜி கிடைக்கும். ஓகே, இப்ப -5 டிகிரில இருக்கும் நம்ம, அதனால உள்ள இங்க ரொம்ப குளிரா இருக்கு. பிரச்சனை இல்ல, ஓகே தான், நார்மல் தான், செம்ம என்ஜாய்மெண்ட் தான். ரொம்ப எமோஷன் ஆகி பேசிக்கிருக்கேன். ரொம்ப எப்படி சொல்ல, வண்டி ஏறதுக்கு திணறி. நம்ம அண்ணன் இல்லைன்னா அன்னைக்குன்னா வண்டி ட்ரக்ல ஏற்றி விடலாம்னு பிளான் பண்ணேன். அந்த அளவுக்கு சுனோ, வண்டி ஓட முடியல, ஒண்ணுமே தெரியல, வண்டி ஏற முடியி. வேற அண்ணன் சொல்லிட்டா எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் ஏறிதான் ஆகணும். அவர் இல்லனா நான் அந்த இடத்துல வண்டியில வந்துக்க மாட்டேன். அதனால ஆனந்த கண்ணீரே வந்துட்டு எனக்கு அட்வென்ச்சர் அனுபவிக்கதான் நம்ம வந்திருக்கோம். அட்வென்ச்சர் இப்ப விட்டாச்சுன்னா அப்புறம் கஷ்டம். அதனால இப்பவே நல்லா அனுபவிச்சுக்கோங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, நம்மளே நம்ம வண்டியை ஓட்டி கொண்டு போயிடலாம். உரிமை டைம் இருந்தா போதும், அவ்வளவுதாங்க. இந்த டைம்ல அங்க போகணும் அப்படின்னு மட்டும் நம்ம நினைக்கவே கூடாது. நம்ம பாட்டுல போகலாம், எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் நம்ம பாட்டுல போயிட்டே இருக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு ஜாலியா வந்தோம்னா ஜாலியா போகலாம். ஸ்னோ அதிகமா பெஞ்சது, வண்டி ஏற முடி பாதிலே, வண்டி ஸ்னோவால சூடே இல்லைங்கன்னு ஆஃப் ஆயிரும். வேற இறங்கி தள்ளண்டி இருக்கு, அதனால மூச்சு விட முடியல. அது இது வந்து 2வது ஹையஸ்ட் பாஸ், அதனால மூச்சு விட முடியல, ரொம்ப ஏத்தமா இருக்கு. கார்த்தும்னால 30 கிலோமீட்டர் 25 கிலோமீட்டர் வேகத்துல வண்டி வந்தது. இதுல வெறும் 5, 7, 10, அதுக்கு மேல ஃபர்ஸ்ட் கியர் தான், செகண்ட் அடிக்கவே முடியல என் வண்டியில. ரொம்ப நொந்துட்டேன், இருந்தாலும் என்ஜாய் தான். கஷ்டப்பட்டாதான் சாதிக்க முடியாது சொல்லிருக்காங்க முன்கிட்டயே. அண்ணன் எல்லாம் என் குரூப்பு சப்போர்ட் இருக்கு, இருந்ததாலதான் நான் இவ்வளவு தூரம் சாதிச்சேன். அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, லவ் யூ.